السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوكم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக மாவட்ட ஜமாத்துருளமா சார்பாக நடத்தப்படுகிற இந்த விழாவில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். மறக்க முடியாத மாணவியின் தோழர்கள் என்று சஹாபாக்களை பற்றி ஹிஜ்ரத்தை நினைவு கூறப்படுகிற இந்த பொழுதில் சிறிது நேரம் பேசுவதற்குள்ள நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். யார் இந்த சஹாபாக்கள்? ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை மாத்திரம் ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளே சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் மனிதர், இஸ்லாத்தினுடைய முதல் பெண்மணி கதீஜா அம்மாவில் தொடங்கி இன்றைக்கு சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் வரைக்கும் இந்த மார்க்கம் வந்து பரவி விரவி நிற்பதற்கான காரண கர்த்தாக்கள் தான் சஹாபாக்கள். மார்க்கத்தினுடைய செய்திகளை உலகெங்கும் 8 திக்கிலும் எடுத்துக்கொண்டவர்கள், எடுத்து வைத்தவர்கள் சஹாபாக்கள். காடுகள் கடந்து போனார்கள், கடல்கள் கடந்து போனார்கள், மனிதர்கள் வசிக்கிற இடமெல்லாம் இந்த மகத்தான மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமக்கள் தான் சஹாபாக்கள். மறக்க இயலாத மாணவியின் தோழர்களின் அளவிடற்கரிய சேவைகளை இங்கே பட்டியலிடுவதற்கே பெரிய நேரம் வேண்டும். வாழுகிற காலமெல்லாம் உலகத்தினுடைய வனப்பும் பளபளப்பும் தங்கள் மீது ஒட்டாமல் பார்த்து கொண்டவர்கள் மறுமைக்காரர்கள் என்று சொல்லும் முழு தகுதி பெற்ற சஹாபா பெருமக்கள். நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கலாமே. நடக்காது. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யார் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தான், அவர்களை பிறக்க வைத்தான். அவர்கள் அந்த காலத்திலே பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தார்கள், ஈமான் கொண்டார்கள், உடன் வாழ்ந்தார்கள், உள்ளூரிலும் வெளியூரிலும் பயணப்பட்டார்கள், போர்க்களங்களிலே களம் கண்டார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் ஹதீஸில் வருவது போல ஃபஹ்தாரஹுமுல்லாஹு லிஸுஹ்பத்தி நபியிஹி, தன்னுடைய நபியின் சுஹபத்துக்கு அல்லாஹ் சில பேரை தேர்ந்தெடுத்தான். அவர்கள் அந்த காலத்திலே பிறந்தார்கள். சஹாபாக்கள் யார்? வஹியை வாங்கியவர்கள், வஹியை வாயால் உச்சரித்தவர்கள், வஹியை கல்பிலே மனப்பாடம் செய்தவர்கள், வஹியை
மட்டைகளிலும் எலும்புகளிலும் ஏடுகளிலும் ஓலைகளிலும் எழுதி வைத்து இந்த உம்மத்திற்கு தலைமுறைகளை தாண்டியும் வகி மாறுபடாமல் கையில கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். சொன்ன எல்லாமே சின்ன செய்தி தான் சஹாபாக்களை பற்றி. ஒரே ஒரு செய்தி பெரியது சஹாபாக்களை பற்றி. அநேகமாய் அதைவிட பெரிய செய்தி வேற ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அவர்களை ரதியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லிவிட்டான். இதை தவிர நீங்களும் நானும் பேசுவதற்கோ வரலாறுகளில் எவ்வளவு மிகைப்படுத்தி எழுதினாலும் அது ரதியல்லாஹு அன்ஹு என்பதற்கு பின்னாலே தான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இதை தாண்டி ஒரு தரச்சான்றிதழ் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைத்துவிட முடியாது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்தான். அவர்கள்தான், அதனால்தான் அவர்கள் வாழுகிற காலத்திற்கு ஹைருல் குரூன் என்று ஹதீஸ் குறிக்கிறது. காலங்களில் பொற்காலம் அது, காலங்களில் சிறந்த காலம் அது. நாமெல்லாம் வாழுகிற காலத்தை கலியுகம் என்கிறோம், பொல்லாத காலம் என்கிறோம், காலம் கெட்டு போச்சு என்கிறோம். உலகம் தோன்றிய நாளிலே இருந்து ஒரு அற்புதமான ஹைருல் குரூன் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தை குர்ஆன் சொல்லுகிறது. உயிரை கொடுப்பதற்கு போர்க்களம் கண்டார்கள் என்று சொல்லுவதை விட போருக்கு போவதற்கு முன்னாலே குழு குழுவாக நின்று கையேந்தி எப்படியாவது இந்த போரிலே மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த பெருமக்கள் சஹாபாக்கள். உலகத்தில் நிறைய தற்கொலை படைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹுவுக்காக போய் நான் திரும்பி வராமல் அப்படியே போய்விட வேண்டும் என்று விரும்பியவர்கள் இந்த உலகத்தினுடைய மேன்மக்களான சஹாபாக்கள். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தைய காலத்தின் உலகத்தின் வாரிசுகளான நம்மையெல்லாம் பார்த்து சொன்னார்கள், உகது மலை அளவு தங்கத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அந்த சஹாபாக்கள் செய்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட உங்களின் உகது மலை தங்கம் ஈடாகாது. லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிதல உஹதின் ரஹபன் மாயபுலுகு முத்த அஹதியும், அவர்களுடைய ஒரு கைப்பிடி அளவிற்கு கூட உங்கள் உகது மலை தங்கம் நீங்கள் செலவழித்தாலும் அது ஈடாக முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யார் என்று அறிமுக வரிசையில் இடம்பெற வைத்தால் கூட நிறைய சொல்லிக்கொண்டே போக வேண்டும். உலகத்தில் இருக்கிற நம்மையெல்லாம் பார்த்து ஒரு உத்தரவு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா? இவ்வளவு மேன்மைக்குரிய சஹாபாக்களை திட்டுகிற யாரையாவது நீங்கள் பார்த்தால் உன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாகனு நீங்கெல்லாம் சொல்லுங்க. என்ன வார்த்தை? இதாரைத்து முல்லதீன யஸுப்புனா சஹாபி ஃபகூலு லஅனத்துல்லாஹி அலா ஸிர்ரிகும். இது ரசூலுடைய வார்த்தை. என் சஹாபாக்களை திட்டுபவர்களை நீங்கள் கண்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹுவினுடைய சாபம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் தாண்டி வருகிற போது இப்போது நினைவு கூறுவதற்கு மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் தொடர்ந்து நாடு முழுக்க இந்த ஜும்மாக்களிலும் விழாக்களிலும் அநேகமாக இந்த விழாவிலும் எனக்கு முன்னாலே பேசுபவர்கள் பேசியிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாறும், அவ்வாறு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அன்சாரிகள் என்கிற அரவணைப்பாளர்கள் அரவணைத்து கொண்டதும், முஹாஜிர்கள் புலம்பெயர்ந்து போனவர்கள், அன்சாரிகள் உதவியாளர்கள், உதவியாளர்கள் இவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைத்தது அல்லாஹ், நாமெல்லாம் வைக்கல. அல்லாஹ் வைத்த பெயர் அன்சார் மதீனாவாசிகள், அல்லாஹ் வைத்த பெயர் முஹாஜிரின். குர்ஆனிலே அதை கோடிட்டும் காட்டிவிட்டான். இவர்களுக்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம், மக்கா வாசியும் வேண்டாம், மதீனா வாசியும் வேண்டாம். இதோ இந்த பெயர் வஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இங்கிருந்து நாடுகடன் துறந்து போனவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர். அங்கே வரவேற்பு கொடுத்து அள்ளி அணைத்து அரவணைத்து கொண்டவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர். ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டு பெயரையும் கொடுத்தான். மறக்க முடியாத மாணவியின் தோழர்கள் என்றால்
கிட்டத்தட்ட சஹாபாக்களை 116,000 பேர் ரசூலுல்லாஹோடு ஹஜ்ஜில் இருந்திருக்கிறார்கள். 116,000 பேர். நான் ஒரு 2-3 பேரை மாத்திரம் மறக்க முடியாதவர்கள் என்று அவர்களின் வாழ்க்கையெல்லாம் அல்ல, அவர்களின் ஹிஜ்ரத்தை மாத்திரம் கோடிட்டு முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தியாகவும் இருக்கலாம், சிந்தனைக்காக. முதன் முதலாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஹிஜ்ரத். ஜும்மாவிலே கூட சொன்னேன், அபூபக்கர் நாம் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்கு போகிறோன்னு ரசூலுல்லா வந்து சொன்ன உடனே சொல்லுகிற போது வீட்டில் இருந்த சகோதரிகள் ரெண்டு பேர், அக்கா தங்கைகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும், அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒரு நேரலையை போல அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்க ஹிஜ்ரத்துக்கு போலான்னு ரசூலுல்லா கூப்பிடும் போது அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, சந்தோஷத்தில் அழுகிற ஆனந்த கண்ணீர் வந்து இவ்வளவு தூரமும் அழுக முடியுங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன குலுங்கி குலுங்கி அழுதார்கள். தலையை வெட்டி கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு கலேபரமான சூழலில் மிகவும் ஆபத்திற்குரிய அண்ணலாரோடு ஹிஜ்ரத் பயணம், அவ்வளவு சந்தோஷத்தோடு கிளம்பி போனவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத்திலே மறக்க முடியாத ஆளுமை அந்த மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. ரெண்டு செய்தி சொல்லியாக வேண்டும் அவர்களின் ஹிஜ்ரத்தை பேசுகிற போது. அவர்கள் கிளம்பி போனதற்கு பிறகு வீட்டு வாசலுக்கு வந்து பதபதைப்போடு தேடி வந்தவன் அபூஜஹல். எங்கே அபூபக்கர்? ஐன இப்னு அபி குஹாஃபா? அபு குஹாஃபாவுடைய மகன் எங்கே? அபூபக்கர் எங்கே? முன்னாடி வந்து பதில் சொன்னது மூத்த சகோதரி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அம்மாவை விட 10 வயது மூத்தவர்கள். அஸ்மா வந்து சொன்னார்கள், பொய்யும் அல்லாது, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. உண்மைதான், கிளம்பி போனவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. அபூஜகளுக்கு பதில் சொன்ன உடன் ஓங்கி அரைந்த அரை காதில இருக்கிற ஒரு கம்மலை போல அவர்கள் அணிந்திருந்தது தெரித்து போய் விழுந்தது. அப்படி ஒரு அரை. ஹிஜ்ரத்திற்காக வேண்டி சிரமேற்கொண்டது அபூபக்கர் மட்டுமல்ல ரதியல்லாஹு அன்ஹு, அந்த குடும்பத்தின் பிஞ்சில இருந்து பெருசு வரை எல்லாரும் ஹிஜ்ரத்திற்காக அவர்கள் சிரமம் தாங்கினார்கள். நீண்ட நாட்களுக்கு அந்த அறையின் வலி இருந்ததாய் அபூஜகள் அடித்ததன் வலியை உள்வாங்கி அந்த வழியை அனுபவித்து சொல்லுவார்கள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய ஹிஜ்ரத்தில் தவிர்க்க முடியாத இன்னொரு வரலாற்று செய்தி, ஒத்த பைசா வீட்டில் இல்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் இப்னு அபி குஹாஃபா அபு குஹாஃபா வருகிறார்கள். பேத்திகள்லாம் பட்டினியோடு இருக்கு, வீட்டில் ஒரு காசு இல்லை. கண் தெரியாத அந்திம காலத்தில் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அவர்களை இந்த அக்காளும் தங்கையும் அஸ்மாவும் ஆயிஷாவும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் காசு இருக்கிறது என்று நம்ப வைப்பதற்காக மாடா குழியில் ஒரு உண்டியலை போன்று காசு போட்டு வைக்கிற அந்த இதில் எடுத்து சத்தம் வரக்கூடிய பொடி பொடி கற்களை தூக்கி போட்டு உண்டியலை குலுக்கி பார்த்தால் காசு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி எப்போதும் தாத்தா வந்து எங்கே செக் பண்ணுவாரோ அந்த இடத்தில் அதை வைத்து விட்டு நகர்ந்து நின்று கொள்ளுகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களை விட்டுட்டு போயிட்டானா, ஏதாவது வச்சுட்டு போனானா என்று தடவிக்கொண்டே வந்தவர்கள் அந்த உண்டியை கையில் எடுத்து குலுக்கி பார்த்து சரி சரி காசு இருக்குது என்று திருப்திப்பட்டு போவார்கள். அல்லாஹுவின் பாதையில் ஒரு குடும்பமே தன்னை அர்ப்பணிக்கிறது என்பதற்கு ஏறத்தால நமது ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலிகுசலாமுக்கு பின்னால் இந்த மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு குடும்பத்தினுடைய குட்டிகளிலே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஹிஜ்ரத்தில் பங்கெடுத்து கொண்ட மாண்பாளர்கள். மறக்க முடியாத மாணவியின் தோழர்களில் ஹிஜ்ரத்து வரலாற்றில் மறக்க முடியாதவர்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு போனால் அடி விழுகும், ஹிஜ்ரத்துக்கு போனால் ஓத விழுகும், மதினாவுக்கு போக முடியாது, சுற்றி வந்து எல்லாரும் நின்று தடுப்பார்கள், இருக்கிறதையெல்லாம் உருவுவார்கள்,
பயந்து பயந்து ஹிஜ்ரத்திற்கு போனவர்களுக்கிடையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். அது உமர் யார் என்று சொல்லுவதற்குள்ள அடையாளமாக இருந்தது. கஅபத்துல்லாவில் வந்து நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாரோட அம்மாவுக்கெல்லாம் புள்ள அனாதையாகணும்னு ஆசையாக இருக்குதோ அவன்லாம் வாயிங்க, நான் ஹிஜ்ரத்துக்கு போகிறேன். ஓப்பன் டிக்ளர், எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு போகிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போகிறேன், முடிஞ்சால் தடுத்துக்கோ, வர்றவனாக இருந்தால் வா, ஆனால் வர்றவனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடும் என்று சொல்லிவிட்டு பட்ட பகலில் பல்லாயிரம் பேர் பார்க்கும் சூழலில் யாருக்கும் மறையாமல் ஓடி ஒளியாமல் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தின் மிடுக்கான பயணத்திற்கு, அப்படி ஒரு ஹிஜ்ரத்திற்கு போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்வில் மறக்க முடியாத மாணவியின் தோழர்களில் ஹிஜ்ரத்தில் உள்ளவர்கள். ஹிஜ்ரத்தில் மறக்க முடியாத நிறைய பேர் வழியிலே பசி எடுத்து தாகம் எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமத்தின் குடிசைக்கு போகிற போது அங்கே ஒரு கிழவி இருக்கிறாள். அந்த கிழவிக்கு உம்மு மஹ்பத் என்று பெயர். உம்மு மஹ்பத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க, முகம் எப்படி, மூக்கு எப்படி, வாய் எப்படி, காது எப்படி, நிறம் எப்படி, முடி எப்படி, இதையெல்லாம் வர்ணிக்கிற வர்ணிப்பாளர்கள் நிறைய பேர். அதில் ஹைலைட் இந்த அம்மா தான். இந்த அம்மா ரசூலுல்லாவை வர்ணித்த மாதிரி வேறு யாரும் வர்ணிக்கலை. ஷமாயில் திருமதி உள்ளிட்ட நூல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அங்க அடையாளங்களை பதிவு செய்கிற அறிவிப்புகளில் உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மாவை விட சிறந்த அறிவிப்பே இல்லை. ரசூலுல்லாவை ஒரு தடவை பார்த்துட்டு அல்லாஹு அக்பர் ஒரு பக்க அளவுக்கு வர்ணிக்கிறாங்க. கண்ணம், மேடு, புருவம், ரோமம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க. அது பொதுவாகவே உண்டு. ஆம்பளைகை யாரையாவது பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக கேட்ச் பண்ண மாட்டோம். இந்த பொம்பளைகை பார்த்தாங்கன்னு வைங்களேன், அது எங்கேருந்து தான் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ப்ளஸ் மைனஸ் பூரா தெரிஞ்சிடும். நம்ம அதிகபட்சமாக கல்யாண மண்டபத்தில் பூந்தோம்னா மாப்பிள்ளை கருப்பாக சேவப்பாங்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம பார்வை போகும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் கவனம் திரும்பிடும். அவங்க ஒரு தடவை தான் பார்ப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு பார்த்தாலும் அந்த வாய் எப்படி கோணையாக போச்சு, கண் எப்படி சின்னதாக இருக்குது, மூக்கு கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்குது, தாய்மார்கள் மேலே இருக்காங்க. அப்போது அவங்க பார்வை மாதிரி அபாரமான பார்வை. மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அதனால தான் ஆம்பளைங்க மட்டும் மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. சைடில் அப்படி திற வழியாக ஒரு முக்கா கோசா அதில் அப்படி நின்றுட்டே மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க. அவ்வளவு தூரத்தில் எதிரில் உட்காந்துருக்கிற நமக்கு தெரியாத குறையெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் தெரியும். கொஞ்சம் பார்க்கும்போது மாறுகண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாமே நேருக்கண்ணாக தான் தெரியும். நமக்கு அந்த பக்கம் வந்துட்டுருக்கிற வாசம் இழுத்துறதோ என்னவோ தெரியல. பெண்கள் அவ்வளவு துல்லியமாக. அந்த உம்மு மஹ்பத்ங்கிற அம்மா ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் வழியிலே குடிசை போட்டு மதீனாவுக்கு செல்லுகிற பாதையில் இருந்தவர்கள். அன்னலார் குடிக்க ஏதாவது சாப்பிட ஏதாவது கேட்பார்கள், ஒன்றும் இல்லை. மலட்டு ஆடு ஒன்று இருந்தது, பால் கறக்க சொல்லி கொடுத்தார்கள். ரசூலுல்லா கேட்டதனால் உம்மு மஹ்பத் ஆச்சரியமாக சொன்னார், மலட்டு ஆட்டில் பால் கறக்க முடியாதே, மடுவில்லாமல் பால் கறக்க முடியுமா? அதுவும் நாலு பேர் வந்திருக்கிறார்கள், ஒன்று அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவகர் ஹாதிம் ஆமீர் பின் ஃபுஹைரா, நாலாவது இவங்க மூணு பேர்த்துக்கும் மாற்று ரூட்டு காட்டுறதுக்காக வந்த கைடு அப்துல்லாஹி பின் உரைகித். நாலு பேர் கொண்ட பயணம் அது. நாலு பேர்த்துக்கு அந்த ஆட்டை பிடிச்சிட்டு பால் கறக்கிறேன்னு உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாத்திரம் கொடுமா? அந்த அம்மாவுக்கு என்னமோ விளங்குது, என்னமோ நடக்க போகுது. மலட்டை ஆட்டை பிடிச்சிட்டு மடியில் வச்சுக்கிட்டாரு. நாலு பேரும் பால் குடிக்க ரெடியாக நிற்கிறாங்க. பாத்திரம் கேட்குறாரு என்ன, சம்திங் ராங். அந்த அம்மாவுக்கு புரியுது. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா, இத்தா பெரிய பாத்திரம் கொடுத்துச்சு, நல்லா பெரிய பாத்திரமா. நம்ம பொம்பளைகள்கிட்ட கஞ்சி வாங்குற கஞ்சி வாங்குறதுக்கு பாத்திரம் கேட்டீங்கன்னு வைங்களேன் ரம்ஜானில், அது அவ்வளோ பெரிய பக்கெட்டு கொடுப்பாங்க, கால் பக்கெட்டு கூட ஊற்ற போகிறதில்ல பள்ளிவாசலில். பெரியோர் இதை கொடுத்து விட்டுருச்சு அந்த அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறக்கிறார்கள்.
கறந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அந்த அம்மாவே சொல்லுது, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா நான் ஃபஸ்ட்டு இவர் தான் முதலாளி, அவங்கெல்லாம் கூட வந்தவங்கன்னு நினச்சேன், ஆனால் கறந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க குடிக்காமல் இருக்கிறத பார்த்தா ஒருவேளை அந்த மூணு பேர்த்துக்கும் வேலைக்காரராக இவங்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாவே அந்த துணுக்குற்ற பார்வையில் எழுகிற வினாவுக்கு விளக்கம் தருகிறார்கள். சையதுல் கௌமி ஆகிருகும் ஷொர்பத்தன், கூட்டத்தின் தலைவன் என்பவன் கடைசியில் குடிப்பான். சப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது, கூட்டத்தினுடைய தலைவன் என்பவன் கடைசியிலே தான் குடிப்பான், சாப்பிடுவான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரசூலுல்லாவும் குடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கும் பால் கொடுத்துட்டு திரும்ப பக்கெட் ஃபுல்லாக ரெப்பி வச்சிட்டாங்க, பக்கெட்டு ஃபுல்லாக நிரப்பி வைத்து விட்டார்கள் அந்த ஆட்டுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கிற அந்த பெண், பின்னால் 1445 வருஷத்திற்கு பின்னாலும் ரசூலுல்லாவின் தோற்றப்பொழிவு எப்படி இருந்தது என்பதை அந்த அம்மா சொல்கிற மாதிரி இன்றைக்கும் எந்த ஹதீஸும் இல்லை, அந்த அம்மா ஹதீஸ் தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா, பால் கறக்காத மலட்டு ஆட்டினுடைய மடுவிலே கை வைத்து பாக்கியம் பொருந்தி அந்த கரம் பால் கொடுத்ததற்கு பின்னால் அந்த ஆடு கூட பாக்கியமாயிருச்சு. ஒரு ஆடு அதிகபட்சமாக எத்தனை வருஷம் இருக்குங்க உயிரோட, சும்மா சொல்லுங்களேன், எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம்? அதிகபட்சம் 5 வருஷம்தான் இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. ஒன்று அதுக்கு அது வரைக்கும் இருந்தாவே பெருசு, அதுக்குள்ளே நாமளாக பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அது கசாய் கடைக்கு வந்துடும். ஒருவேளை வரலன்னா அப்படியே இருந்தால் கூட 5 வருஷம் 6 வருஷம் அதை தாண்டி இல்லை. ரசூலுல்லா பால் கறந்த உம்மு மஹ்பதுடைய ஆடு 21 வருஷம் இருந்தது. உலக வரலாற்றில் அப்படி ஒரு ஆடு 21 வருஷம் வாழ்ந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த ஆடு இறந்தபோது நிறைய பேர் கூட்டமாக கூடினார்கள். உம்மு மஹ்பது ரசூலுடைய வரலாற்றில் ஹிஜ்ரத்தில் ரசூலுடைய வயிற்றுக்கு பால் வார்த்து வயிறை நிரப்பிய உத்தமமான சஹாபிய பெண்மணி, ஹிஜ்ரத்தினுடைய வாழ்வில் மறக்க முடியாதவர்கள். வெளியே போயிருந்த வயசான கணவர் திரும்பி வர்றார், அபு மஹபத்ன்னு அவருக்கு பேர், இந்த அம்மாவுடைய கணவர். ஆடும் நிற்கிது, இவ்வளோ பெரிய பக்கெட்டில் பாலும் இருக்குது, இந்த நடுப்பாலைவனத்தில் இம்மிட்டு பாலை கொண்டு வந்து கொடுத்தது யார்? அப்போது அந்த கணவரிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி வந்தாங்க 4 பேர், 4 பேர்த்தில் ஒருத்தர் தான் பால் கறந்தார், பால் வந்துச்சு. ஏற்கனவே முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையை பற்றி கேள்விப்பட்டிருந்த அந்த கணவர், சொல்லு சொல்லு எப்படி இருந்தார் சொல்லு, அந்த பால் கறந்தார்ல அவர் எப்படி இருந்தார்? அப்போது அந்த கணவருக்கு வர்ணனை செய்த அறிவிப்பு தான் நான் சொல்லுகிற பெருமானாரினுடைய அங்க அடையாளம். கணவர்கிட்ட சொல்லுது, அவங்க முடி இப்படி, நடை இப்படி, தோற்றம் இப்படி, வாய் மூக்கு எல்லாத்தையும் சொல்லுகிறது. அதுதான் இன்றளவும் அறிவிப்புகளில் இடம்பெற்றிருக்கிற உம்மு மஹ்பத் ரதியல்லாஹு அன்ஹா. நான் முடிவுக்கு வருகிறேன், இதுவெல்லாம் ஹிஜ்ரத்தின் போது போகிற போதும் வழியிலும், இதையெல்லாம் தாண்டி மதீனாவிற்கு போன போது அபாரமான வரவேற்பு கொடுத்தவர்கள். வரலாற்றில் மறக்கவே முடியாத ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் ஒரு சஹாபி அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு. அபு அய்யூப் போயாச்சு, ஒட்டகத்தை எல்லாம் வெட்டியாச்சு, லக்கேஜ் எல்லாம் இறக்கியாச்சு, ரசூலுல்லா எங்கே தங்கிறது, எங்கூட்டுக்குவாங்கன்னு மதினாலே எல்லாரும், ஏற்கனவே அன்சாரிகள் வர்றவங்களெல்லாம் தங்க வச்சுட்டாங்க, ஹெச்ஓடி இப்போ ஹெட்டே வருதுன்னா எல்லாரும் கூப்பிட்டார்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, என்னுடைய பை எங்கன்னாங்க, ரெடியாக கையில் வச்சுருந்தார் அபு அய்யூப் அன்சாரி, எங்கிட்ட தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போகலாம், அதுதான் ஊடு. மஸ்ஜிது நபவிக்கு நேர் எதிரில் கையை காட்டினாங்க. மதீனாவிலேயே அன்றைக்கே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர், சும்மா பலகைகளை வைத்து கீழே வீடு மேலே வீடு இருந்தது, அவங்க வீடு மட்டும்தான். ரசூலுல்லா கூட போனார்கள், அன்னலாருக்கு அடைக்கலமாய் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹுன் ரசூலுல்லா 30 நாள் தங்கியிருந்ததாக, ஒரு சில அறிவிப்புகளில் 40 நாள் அந்த வீடுகளில் தங்கியிருந்ததாக, அதற்கு பிறகு சொந்த வீடு உருவாகி சென்று விட்டதாக குறிப்புகளில் இருக்கிறது. போய் ரசூலுல்லா அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹுன் உடைய வீட்டிலே இருக்கிறார்கள்.
அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு கீழ்த்தளம் மேல்தளம். ரசூலுல்லாஹிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க கீழே இருங்க, நாங்கள்லாம் வந்து மேலே இருந்துக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சந்திக்க வருவாங்க, எல்லாரும் மேலே போக வேண்டியதில்லை, கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறணும், நீங்கள் கீழே இருங்க, நாங்கள் மேலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை நான் மேலே இருக்கேன்ட்டாங்க. இப்படியே ரெண்டு பேரும் நீங்கள் கீழே மேலேன்னு இருந்தது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருக்க அபு அய்யூபுல் அன்சாரியும் அவங்க மனைவியும் மேலே இருந்தாங்க. ஒரு நாள் தண்ணி கொட்டிருச்சு ஒரு செம்பு, ஹிஜ்ரத் முடிஞ்சு மூணாவது நாள் நான் சொல்கிறேன், தண்ணி கொட்டிருச்சு. அது பலகை மேலே அது கொட்டினா கீழே ஒழுகும். தண்ணி கொட்டுச்சே, கீழே ரசூல்லா இருக்காங்களே, மேலே பட்டுருச்சுன்னா என்ன இருந்தது? ஒரு போர்வை. அபு அய்யூபுல் அன்சாரிக்கும் மனைவிக்கும் இந்த ஒரு போர்வை எடுத்து போட்டு உடுத்தின துணியவெல்லாம் போட்டு தொடச்சி தண்ணி கீழே உழுகாமல் பாதுகாத்து அப்போவே இறங்கி வந்துட்டார். இனிமேல் நாங்கள் மேலே இருக்கலை, நாங்கள் கீழே இருந்துக்கிறோம், நீங்கள் மேலே இருங்க. மாறியது காட்சி, ரசூலுல்லா மேலே இருந்தார்கள். இந்த ஒவ்வொரு நாள் உணவு சமைச்சு ரசூலுல்லாவுக்கு மேலே அப்படி தட்டில் வைப்பாங்க, ரசூலுல்லா சாப்பிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க. ஏறி எடுத்து மிச்சம் உள்ள உணவு கொஞ்சம் வரும். பரக்கத்துக்காக கணவனும் மனைவியும் அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களும் ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. இது நீண்ட பழக்கமாகவே இருந்தது. அபு அய்யூபுல் அன்சாரி சிரத்தை எடுத்து சமைத்து கொடுத்து அன்னலாரை அல்லாஹுவின் தூதரை விருந்தாளியாக ஹிஜ்ரத்தில் ஏற்ற அந்த அபு அய்யூபுல் அன்சாரி வாழ்வில் மறக்க முடியாத தோழர். ஒரு நாள் சாப்பாடு வச்சுட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தட்டை சாப்பிட்ட இடத்துல ரசூல்லா வச்சுட்டாங்க, கீழே எடுத்தால் சாப்பிடவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏதாவது தப்பு நடந்து போச்சா? என்ன ரசூல்லா சாப்பிடல? இரவு உணவு, நோன்புக்கெல்லாம் வழி இல்லை, எப்படி இது? கேட்டார்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படின்னு சொல்லி அபு அய்யூபுல் அன்சாரிக்கு ரசூல்லா சொன்னாங்க, பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு இவைகளெல்லாம் இருந்த அந்த உணவை நான் சாப்பிடுவதில்லை. பெரும்பாலும் மலக்குகளுக்கு அது போன்ற வாசனைகள் பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அதனால் சாப்பிட்லன்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே கேட்டார், யா ரசூலல்லாஹ் அது ஹராமா, அது சாப்பிடக்கூடாதான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாப்பிடலாம், தடையெல்லாம் இல்லை. மலக்குகளோடு அடிக்கடி உரையாடுவதால் நான் சாப்பிடவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி உடனே சொன்னார்கள், என் மவுத்து வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். நீங்கள் மலக்குகளிடம் பேசுவதால் சாப்பிடவில்லை, நான் பேசுகிறேனோ இல்லையோ அல்லாஹுவின் தூதர் சாப்பிடாதனால நானும் சாப்பிடலை. அது குறித்து சட்ட வல்லுநர்கள் எழுதுவார்கள், அது சாப்பிடலாம், அது ஆகுமானது. குறிப்பாக சமைத்து விட்டால், பச்சை பூண்டும் பச்சை வெங்காயமும் சமைத்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு தினந்தோறும் எங்கள் பள்ளிவாசலில் அடையாறில் நடக்கிற ஹதீஸில் இன்னைக்கு அந்த ஹதீஸ் தான் வந்தது. சமைத்து முடித்து விட்டால் அந்த பூண்டும் வெங்காயமும் அது இயற்கையாக அது தன் தன்மையை இழந்து விடும், அதுக்கப்புறம் அதை சாப்பிடலான்னு தான் இருக்குது. ஒரு தண்ணீர் கொட்டிய போது துடித்து போன அபு அய்யூபுல் அன்சாரி ரசூலுல்லாஹுவின் தட்டில் சாப்பிட்டு மீதம் வருவதை தபருக்காக நினைத்தவர்கள் சாப்பிடாமல் அந்த தட்டு வந்தபோது பதை பதைத்த அபு அய்யூபுல் அன்சாரி 30 நாட்களுக்கு பின்னால் பெருமானார் அந்த வீட்டை விட்டு இடம்பெயர்கிற போது தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹுவினுடைய தூதர் தம் வீட்டினுடைய விருந்தாளியாக வைத்து பெருமையோடு பார்த்து கொண்ட அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஹிஜரத்தினுடைய வழித்தடத்தில் இவர்களெல்லாம் மிக மிக முக்கியமானவர்கள். சஹாபாக்கள் என்கிற ஒரு அதிசய பிறவிகளை, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிறவிகளை காலமெல்லாம் வாழ்த்த வேண்டும், துவா செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை திட்டுகிற எவனை பார்த்தாலும் நாம் திட்ட வேண்டும், அல்லாஹுவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்ன ஹதீஸோடு முடிக்கிறேன், சஹாபாக்களை யார் நேசிக்கிறார்களோ என்னுடைய நேசத்தினால்தான் அவர்களை நேசிக்கிறார்கள். ஃபபிஹுப்பி அஹப்பௌ, சஹாபாக்களை யாராவது கோபித்தால் என் மீது உள்ள கோபத்தில் தான் அவர்களை கோபிக்கிறார்கள் என்பது ரசூலுல்லா வாக்கென்றால்
வாழும் காலமெல்லாம் அந்த சஹாபாக்களை போற்றியும் புகழும் பாடி அவர்களை பின்பற்றி அவர்களின் துஆவை வேண்டி நிற்கிற மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.